எத்தனையோ காய்கறிகள் இருக்குது, ஆனா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்திருக்கின்ற காய்கறிகள் என்னென்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் அழகா டார்க் பர்பிள் கலர்ல இருக்கிறதுக்கு காரணம் வந்து அதுல இருக்கின்ற ஃபிளேவனாய்ட்ஸ் ஆன ஆந்தோசியனின் தான். கத்திரிக்காய் சாப்பிடும்போது தோள்களை சேர்த்து சாப்பிடுங்க, ஏன்னா தோள்களில் தான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நார்சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் நிறைந்திருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திற்கும் இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதற்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்திருக்கின்ற பீட்ரூட்டை கண்டிப்பா உணவுல சேர்த்துவாங்க. பீட்ரூட்ல விட்டமின்கள் புரோட்டீன்கள் மற்றும் தாதுகள் அதிகமாகவே இருக்கின்றது. கலைகோசு புரூசல் ஸ்ப்ரவுட்ஸ் இதில் ஃபைட்டோகெமிக்கல் அதிகம் இருப்பதோடு உடலுக்கு தேவையான நார்ச்சத்துகள் விட்டமின்கள் மற்றும் தாது சத்துக்கள் அதிகமாகவே உள்ளது. ப்ராக்லி ப்ராக்லியில் உள்ள ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றவும் மற்றும் பல நோய்களை எதிர்த்து போராடவும் சிறந்ததாக உள்ளது. தக்காளி பழம் தக்காளியில் லைகோபின் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருப்பதால் இது உடலை தாக்கும் கிருமிகளை அழிக்க வல்லது. அது மட்டுமன்றி இதனை சாப்பிட்டால் உடலில் உள்ள கொழுப்புகள் சேர்வதை தடுத்து உடல் எடையை குறைக்கலாம். ஜிஞ்சரால் என்னும் பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட் இஞ்சியில் இருப்பதனால் இது சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகும். பூண்டு பூண்டில் ஆன்டிபயோட்டிக் பொருள் அதிகம் உள்ளது. அதே சமயம் ஆன்டி ஆக்சிடென்ட்களான விட்டமின் ஏ பி மற்றும் சி செலினியம் இரும்பு சத்து ஜிங்க் போன்றவையும் அதிகம் இருப்பதால் இதனை சாப்பிடும்போது உடலில் உள்ள இரத்த அழுத்தம் குறைகின்றது. குடைமிளகாய் குடைமிளகாயில் கேரட்டனாய்டுகள் மற்றும் விட்டமின் சி எனும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளது. எனவே எந்த வகையான குடைமிளகாயும் உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். ஆனால் தெரிந்து கொள்ளுங்கள், பச்சை மஞ்சள் சிவப்பு ஆரஞ்சு நிற குடைமிளகாயில் சிவப்பு குடைமிளகாயிற்கு தான் அதிக அளவான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆன பீட்டா கரட்டின் கெப்பாசிந்தின் குவாசெட்டின் லியூட்டியோலின் அடங்கியுள்ளது. அடுத்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்திருக்கின்ற கீரைகளை பார்க்கலாம். கேல் பரட்டைக்கீரை இந்த பச்சை இலை காய்கறியில் பாலிஃபினாலிக் ஃபிளேவனாய்டு என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருப்பதால் புற்றுநோய் மற்றும் இதய நோய் உண்டாவது தடுக்கப்படும். பசலைக்கீரை ஸ்மாலிஃப் பர்ஸ்லின் குறிப்பாக பசலைக்கீரையில் லியூட்டின் ஜியாக்சாந்தன் என்னும் கேரட்டனாய்டுகளான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருப்பதால் இது மூளையில் ஏற்படும் பிரச்சனைகளை தடுக்கும், அதிலும் அல்சிமியர் நோய் வராமல் தடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்திருக்கின்ற காய்கறிகள் மற்றும் கீரைகளை இந்த வாரம் பார்த்துருக்கோம். அடுத்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்திருக்கின்ற பழங்களை பார்க்கலாம். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால் என்ன உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்குரிய லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். இனி அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஜே ஜே. நன்றி, வணக்கம்.